நைட்டு வந்து ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். பயங்கரமான இருட்டு, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் ஒரு பொண்ணு வந்து தலை தெறிக்க உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வரான். அந்த பொண்ணை வந்து 3 பேர் வந்து துரத்திட்டு வராங்க. அந்த பொண்ணு எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு 3-4 மைல் வந்து அந்த சிட்டிக்குள்ளேயே ஓடுறான். திடீர்னு ஒரு வீட்டை பார்க்குறான். அந்த வீட்டு கதவை தட்டுறான். கதவை தட்டுற சத்தம் கேட்டு, நீங்கள் உங்கள் வீட்டு கதவை திறக்கிறீங்க. திறந்தோடனே அந்த பொண்ணு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயத்தோட பதட்டத்தோட நிற்கிறத பார்த்து, சரி வாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஆபத்தில் இருக்கா போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சரி வாமா உள்ளன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உள்ள வர சொல்லிட்டு நீங்கள் கதவை தாள் போடுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு பயங்கரமாக தட்டக்கூடிய ஒரு சத்தம் கேட்கிறது. பயங்கரமாக தட்டுற சத்தம் கேட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பதட்டம். ஆகா, இந்த பொண்ணை துரத்திட்டு வந்தவனுக்கு தான் வெளியே நிற்கிறாங்க. நம்ம ஏதாவது வந்து ஒரு ஆயுதம்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு கையில் ஆயுதத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் கதவை திறக்கிறீங்க. திறந்தோடனே அந்த துரத்திட்டு வந்த 3 பேர் கூட உங்கள் ஏரியாவோட விஐபியும் நிற்கிறார். அந்த விஐபி உள்ளே இருக்கிற பொண்ணை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்க அந்த பொண்ணு ரொம்ப பரிதாபமாக வந்திருக்கு, அதுக்கு அடைக்கலம் கொடுக்கறது தான் நம்ம முறை, நீங்கள் பாட்டுக்கு வெளியே கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அந்த விஐபி சொல்கிறாரு, ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த பெண்ணுக்கு வந்து உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா 3-4 மைல் இந்த பொண்ணை துரத்திட்டு வந்த 3 பேர்த்துக்கும் வந்து உள்ள உங்கள் வீட்டில் இடம் கொடுக்கணும்னு அவர் சொல்கிறார். அப்படி சொன்னோன்னே உங்களுக்கு வந்து அந்த விஐபி மேலே கோபமோ ஒரு வெறுப்போ வருமா இல்லைங்களா? பால வழி இல்லாமல் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து வர்ற இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்டியன்கள், சீக்கியர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ வழி இல்லாமல் வர்ற இவங்களை அனைவருத்துக்குமே வந்து இந்தியா வந்து குடியுரிமை கொடுத்து இந்தியாவுக்குள்ளே சேர்த்துக்குது. இதுக்கு பேர் தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதில் என்ன ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 12 எதிர்கட்சியும் சேர்ந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து வர்ற முஸ்லீம்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏங்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அடைக்கலம் கொடுக்க முடியும், பாதிப்பை ஏற்படுத்துறவங்களுக்கு எப்படி நம்ம அடைக்கலம் கொடுக்க முடியும்? இப்படி நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குடியுரிமை சட்டம், அதாவது சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள்.